ரெண்டு மீன் சூப்பரான மீன் வந்திருக்கு, ஐஸ் கொண்டர்ல. அதனால இத பார்த்த உடனே சமைச்சு சாப்பிட்டுங்கிற ஆசை வந்துட்டு. இதெல்லாம் குழம்பு வச்சோம்னா செமையா இருக்கு. தரமான மீன், குழம்புக்கு வந்து தரமான மீன். இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கையில இந்த மீனை குழம்பு வச்சு இந்த மண்டையெல்லாம் சாப்பிட்டோம்னா திரும்பி எப்போ இந்த மீனை வாங்கி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு செமையா இருக்கு. வெள்ளத்தோலை மீன், இது வந்து கண்ணு வெள மீன். இந்த ரெண்டு மீனை இப்ப நம்ம வந்து மஞ்சள் ஊத்தி அவிச்சு கஞ்சி குடிக்க போறோம். வேற வழி இல்ல. இப்ப ஐஸ் இருந்தா வீட்டுக்கு கொண்டு போயிருப்பான். ஐஸ் இல்லாதனால இப்ப வந்துகிட்டு இத வெட்டி சும்மா மலமல்னு வெட்டி விட்டு அவிக்க போறோம். அவ்வளவுதான். அவிச்சு கஞ்சி குடிச்சமால தரமா இருக்கு. மீனை வெட்டுறத நம்ம எடுக்கல. இப்ப வந்துகிட்டு என்ன செய்யறோம்னா மீனை வந்துகிட்டு அப்படியே கீரியாச்சு, நல்லா கீரியாச்சு, பெரிய துண்டா போட்டாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா வெட்டியாச்சு. வெட்டினதா இப்ப வந்து லேசா நம்ம அலசிக்கிட்டு அப்படி இந்த இருக்கு. இதெல்லாம் மீனோட செனை இந்த இருக்கா. இது வந்து மீனோட செனை, நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் நாங்க அப்படியே வச்சுட்டு அவிப்போம். மீனை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த செவில் எடுத்துட்டு அப்படியே வச்சு அவிச்சிருவோம். சூப்பரா இருக்கு. இந்த செனையெல்லாம் வந்து மீன் செனை. நீங்க வந்துகிட்டு மீன் செனைனா மீனோட முட்டை, இதையெல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப எல்லாத்தையுமே கழுவி எடுத்து நம்ம சூப்பரா இப்ப அவிக்க போறோம். மஞ்சள் ஊத்தி யார் அவிக்க போறான்னா நம்ம பிரைட்டனா அவிக்க போறாப்ல. தரமான அவியல் அவிச்சு தரப்போறா, நம்ம சாப்பிட போறோம். இருங்க, இது வந்து மீனோட ஈரல். இப்ப இந்த குடல் பகுதி எடுத்தோம்னா இந்த ஈரல் மிச்சம் இருக்கு. ஈரலையில நம்ம அவிச்சு சாப்பிடலாம். செமையா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பிடுறது. இதான் மீனோட ஈரல்.
தண்ணி இருக்க ரொம்ப மீன் அவிச்சுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடல் மேல அது வலைய இழுக்கும் போது இடையில ஒரு சரியான மீன் சாப்பாடு நிறைய நண்பர்கள் வந்து நம்ம கரைய சில வீடியோக்கள் பதிவு பண்ண கரையிருந்து சமைச்சோ இல்ல ஏதாவது வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ண உடனே சில நண்பர்கள் வந்து கேக்குறிய என்ன கடலுக்குலாம் இப்ப போறது இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற பிசினஸா வேற எதுவுமே நம்மளுக்கு கிடையாது எப்பவுமே நம்ம கடல் மட்டும்தான் நம்ம பிசினஸ் பண்ற ஒரே இடம் இங்கதான் வந்து லாபமோ நட்டமோ எல்லா பிசினஸுமே இங்க மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் ஏன் அப்படி கேக்குறீங்களுமே தெரியல யூடியூப்லயும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அது அந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது ஆனா வந்து நண்பர்கள் கேட்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு ஆனா வந்து பரவாயில்ல இருந்தாலுமே நம்ம வந்து எப்படி நம்ம இருக்கும் சொல்றத நம்ம சொல்றதுனால ஒண்ணும் தப்பே கிடையாது நம்ம ரெகுலரா எப்பவுமே கடலுக்கு வந்துகிட்டு தான் இருக்கோம் ஏன் சில நேரங்களில் கடலுக்கு வர்ற வீடியோக்களை வந்து குறைச்சு பதிவு பண்றோம்னா அதுக்கு ஒரே காரணம் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நம்ம கடலுக்கு வந்து நம்ம அந்த பதிவு பண்ற வீடியோக்களை வந்து விரும்ப மாட்டேங்கிய கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது அதுல வித்தியாசமா இருக்கிற மட்டும் தான் விரும்பி பாக்குறிய அதனாலதான் நம்ம வந்து கரையில மீன் பிடிக்கிறது எல்லாத்தையுமே தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து யாரையுமே எப்பவும் ஏமாற்ற மாட்டோம் எப்பவுமே நம்ம வந்து கடல் மேல ரியலா நடக்கிற விஷயங்களை எப்பவுமே பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து எல்லா நண்பர்களுமே நமக்கு ஆதரவு கொடுங்க மீனை வந்து வெறித்தனமா சாப்பிட போறோம் அப்படியே கழுவிக்கிட்டு அதுக்கு முன்ன இப்ப மீனை எடுத்து டேஸ்ட் பார்த்துருவோம் நம்ம பெரிய மீனத்தை வெறி மச்சானுக்கு மீனை திங்கன்னு சொல்லிட்டு கைய கூட கதவாம இருக்காப்ல வலைய இழுத்து மணிக்கு வந்தாச்சு இப்பதான் கையவே கழுவ போறான் எப்பவுமே ஒரு அந்த மீனை பிடிச்ச உடனே சாப்பிடுறது ஒரு சுவை தான் அருமையா இருக்கு பாருங்க அப்படியே அப்படியே அல்வா துண்டு மாதிரி வந்து வருது மீன் தொப்பி வச்சிருக்கணும் நினைக்காதீங்க பனி 8 மணி வரைய நம்மனால குளிர் பயங்கர மணிக்கு நல்ல சூரியன் வந்து மேல வந்த பின்னாடிதான் அந்த வெயில் வந்த பின்னாடிதான் பனியே தெரியும் எனக்கு நல்ல தரமான மீன் தரமான சாப்பாடு நான் ஓடி வரல குளிச்ச மாதிரி ஆயிட்டேனா பனி அப்படியே 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருமா எப்படி பனிக்குள்ள காலை நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு